எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அந்த காலத்திலலாம் வந்து பார்த்திங்கன்னா டைனிங் டேபிள் எதுவுமே கிடையாது. கீழே உட்காந்து தான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவாங்க. கீழே உட்காந்து எல்லாருமே வந்து சாப்பிட்டாங்க. எதனால் அப்படி கீழே உட்காந்து சாப்பிட்டாங்க அப்படின்னு பார்த்துட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ரத்த ஓட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சீராக இருக்கும். கீழே உட்காந்து நம்ம சாப்பிடும்போது வயக்கம் இது வரையும் பார்த்திங்கன்னா ரத்த ஓட்டம் வந்து சீராக இருக்கும். அதுக்கப்புறம் கீழே கால் வந்து மடித்து உட்காதனால நமக்கு வந்து சரியாக மடக்கி உட்கார்ந்தால் தான் நமக்கு வந்து தேவையான சக்தி வந்து கிடைக்கும். முழு சக்தி வந்து வயிற்றுப்பகுதிக்கு கீழே வந்து நமக்கு சென்றால் சரியாக வந்து ஜீரணம் ஆகாது. அதனால தான் வந்து அஜீரண கோளாறு ஏற்படும். அதனால தான் வந்து அந்த ஏன்னா நின்று சாப்பிடுவாங்க. இப்போ புதுசாக நம்ம எங்கே போனாலும் சரி உட்காரட்டாங்க இல்லையா, நின்று அப்படியே வந்து அவசரமாக சாப்பிட்டு போகிறோம். எப்படிலாம் சாப்பிட்லாம் எப்படிலாம் சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு பல விதிமுறைகள் இருக்குது. இப்போல்லாம் பார்த்திங்கன்னா அப்படி டைனிங் டேபிள் சேரில் ஏன்னா அது இப்போ ஆஃபீஸ் போகிறாங்க, பேண்ட் போட்டிருக்காங்க, கீழே உட்காந்து சாப்பிட்டா வசதி இருக்காது, அழுக்காயிரும். அதனால் பல காரணங்கள் இருக்குது. அதனால் என்ன பண்ணுறாங்க, அப்படியே வந்து சேரில் டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்டு போயிடுறோம். அதுபோக வெளியில் போனாலும் நம்ம சேரில் தான் உட்காரோம், கீழே வந்து உட்காரதே கிடையாது. அதே மாதிரி தான் வந்து தரையிலையும் நம்ம படுத்துறது கிடையாது, மெத்தையில் தான் வந்து படுத்து வரோம். எல்லாத்துக்குமே வந்து அந்த காலத்தில் விதிமுறைகள் வந்து வச்சுருக்காங்க. இது கீழே உட்காந்து சாப்பிட்றதுனால வந்து இப்போவும் பார்த்திங்கன்னா சில வீடுகளில் முக்கியமான வந்து விசேஷங்கள்லாம் பார்த்திங்கன்னா கீழே தான் உட்காந்து சாப்பிடுவாங்க. குறிப்பிட்ட பேர் வாழை இலை விரித்து வந்து தட்டு கூட சாப்பிட மாட்டாங்க, வாழை இலை விரித்து வந்து அதில் தண்ணி தெளித்து அப்படி தான் சாப்பிடுவாங்க. சாப்பிட்றதுனால தான் வந்து வயத்தில் உள்ள வந்து சாப்பாடு எல்லா இடமும் வந்து ரத்த ஓட்டம் வந்து சரியாகும், சாப்பிட்ற சாப்பாடு வந்து ஜெமிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் உட்காந்துருக்காங்க. அதே மாதிரி சாப்பிட்ற சாப்பாடு வந்து நம்ம ரொம்ப சூடாக சாப்பிட்டாலும் வந்து பாதிக்கும், சாப்பிடக்கூடாது. குளிர்ச்சியாகவும் சாப்பிடக்கூடாது, நார்மலாக தான் வந்து சாப்பிடணும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அவசர அவசரமாக நம்ம அள்ளி அள்ளி சாப்பிடவே கூடாது. ரொம்ப மெதுவாக வந்து எடுத்து வாயில் வச்சு அதை மென்னு மெதுவாக சாப்பிடணும். அதே மாதிரி தண்ணி குடிக்கும்போது கூட பார்த்திங்கன்னா வாயில் போட்டுட்டு மெதுவாக தான் சாப்பிடணும், சீராக சாப்பிடக்கூடாது. இப்படி சாப்பிட்றதுக்கு நிறைய விதிமுறைகள் இருக்குது. முடிஞ்ச வர வந்து அந்த நம்ம சும்மா வீட்டில் ஞாயிற்றுக்கிழமை வந்து சும்மா இருந்தாலும் இப்போ யாருக்குமே வந்து டைம் கிடைக்காது, டைம் வந்து இல்லை. அதனாலே அவசர அவசரமாக சாப்பிட்ணுமே என்ன செய்ய அப்படின்ட்டு சாப்பிட்டு போகிறாங்க. அப்படி என்றைக்குமே நம்ம சாப்பிடக்கூடாது. நம்ம வயிறுனே நம்ம ஆரோக்கியமாக சந்தோஷமாக வந்து சாப்பிடணும். அதுவும் இல்லாமல் சாப்பிடும்போது தண்ணியும் சாப்பிட்ற பொருளை வீணாக்கவே கூடாது. அப்படிலாம் நம்ம வந்து நல்லா இருந்தால் தான் வந்து நமக்கு வந்து சாப்பிடும்போது வயிறு நான் ஒரு சாப்பாடு வந்து நல்லாயிருக்கு அப்படின்னு நினைக்கும்போது தான் நம்ம நிறைய சாப்பிடணும், வயிறு கொஞ்சம் விரிவடைஞ்சிருக்கும். நம்ம வேண்டாம் விருப்பாக சாப்பிட்டா கண்டிப்பாக வயிறு வந்து விரிவடையாது. சாப்பாட்டை வந்து நம்ம ருசியை பார்த்து மெதுவாக வந்து சாப்பிடணும். என்றைக்குமே வந்து சாப்பிடும்போது எவ்வளவு நம்ம உழைக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மூணு வேளை சாப்பிட்றது தான். மனுஷனுக்கு என்ன வேணும் பார்த்திங்கன்னா மூணு வேளை சாப்பாடு வேணும், இருக்க இடம் வேணும், அவ்வளவு கட்டிக்கிற துணி வேணும், வேற என்ன வேணும். ஆனால் ஒவ்வொருத்தரும் என்ன நினைக்கிறாங்க, நம்ம ஒருத்தர் துணி ஒவ்வொன்றும் கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் இருக்கணும், வீடு இது இருக்கணும், அதனால தான் போட்டி போடாமல் ஆசை. இந்த மூணு தான் எல்லாருக்கும் உண்டானது தான். ஆனால் என்ன சாப்பிட்ற சாப்பாடில் ஒவ்வொருத்தரும் அவங்க பணக்காரங்கன்னா நிறைய போட்டு சாப்பிட்றாங்க, ஏழைகள் வந்து என்ன இப்போ இருக்கோ அதை பிடிச்சி சாப்பிட்றாங்க. அதுதான் வந்து இப்போ வந்து இது எல்லாருக்குமே தேவையானதுன்னு பார்த்திங்கன்னா இந்த மூணு தான். இனிமேலாவது நம்ம ஒழுங்காக சாப்பிட்றோம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறோம்.